ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து கிங்டம். இது சவுத் கொரியன் டிவி சீரியஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் 2019 ஃபர்ஸ்ட் சீசன் வந்துச்சு, 6 எபிசோடு. செகண்ட் சீசன் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 6, 12 எபிசோடு. இந்த கிங்டமுடைய கதை என்னென்னா, 1500 சில்ற காலகட்டத்தில் ஜப்பான் மேலே சவுத் கொரியா வந்து போர் நடந்த காலத்தில் அந்த நாட்டு சவுத் கொரியாவோட அரசர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவருடைய அடுத்த வாரிசாக சொல்லப்படக்கூடிய ஹீரோ அவரை வந்து அவங்க நாட்டில் ஒரு பிளேக் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. போனபோது தான் தெரிஞ்சுது, அது வந்து ஜோம்பி மாதிரி மனித இறந்து போன மனிதனுடைய உடம்பை சமைச்சு சாப்பிட்டதுனால அதன் மூலமும் வரக்கூடிய ஒரு வைரஸ் வந்து பரவி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு செத்து போயிடறாங்க. செத்து போனவங்க வந்து ஜோம்பியாக மாறிடுறாங்க. ஜோம்பியாக மாறினவங்க உண்ணுத்தன்மை கடிச்சா அவங்களும் ஜோம்பியாக மாறிடுறாங்க. இதுதான் கதை. இது அந்த நோய் ஒரு சைடில் வந்து கொரியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, அவங்க நாடு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் சதி. அந்த சதி வந்து முறியடிச்சு இந்த இளவரசர் வந்து எப்படி வந்து அரசராகிறாருன்றது தான் இந்த சீரிஸோட கதை. இதில் புதுசாக ஜோம்பி கதை அப்படின்னு சொன்னோன்னே, இதில் ஜோம்பி என்ன புதுசாக வந்துட போகுதுன்னா, இந்த ஜோம்பி இதில் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜோம்பி கதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, ஜோம்பி ஆனவொன்னா கைகள்லாம் முழுக்கிக்கிட்டு ரொம்ப ஸ்லோவான ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. ஆனால் கும்பலாக சேர்ந்து மாட்டினா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்ற மாதிரி விஷயம். கடிச்சா அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் வந்து ஆக்சுவல் டெம்ப்ளேட்ல இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஜோம்பிஸ் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ஸ்பீடாக தெறிக்க தெறிக்க ஓடுது. அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து அவனுக்கு ஈக்குவலான வேகத்தில் வந்து துரத்துது. ஸோ அந்த துரத்துற விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதே போல் வந்து முதல் சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்டில் வந்து வந்தால் வெளியே வருது, பகலில் வெளிச்சத்தில் வெளியே வர மாட்டாங்குது அப்படின்ற ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு ட்விஸ்டாக ஒரு இடத்துல மாறுது. இப்படி இந்த ஜோம்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இது அதே மீறி இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குதுன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் இதோடைய டெக்னிக்கல் வேல்யூஸ். இந்த டெக்னிக்கல் வேல்யூஸ் இந்த சீரீஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. உதாரணமாக ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து ரன்னிங் ஷாட்ஸ், சேசிங் ஷாட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன்ஸுக்கும் வந்து எல்லாரையும் காட்டி கொஞ்சம் லேட்டாக தான் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் செட்டில் ஆகுது. கொஞ்சம் டிவி சீரியல் மோடில் இருக்குது சில ஷார்ட்ஸ்லாம். பட் லவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பின்னாடி இருக்கிற அரசு அந்த செட்டப்பு, அதோடைய சூழ்ச்சிகள், இது எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு பழைய காலத்து சரித்திர பின்னணியில் ஒரு இந்த மாதிரி ஜோம்பி ஒரு சீரியஸ் பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நிச்சயமாக இந்த சீரீஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெண்டு சீசனுமே நம்மளை என்கேஜிங்காகவே இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலவு தான் இருக்குது. ஏன்னா திரும்ப வந்து எமோஷன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் வந்து ரிப்பீட்டேஷனாக இருக்குது. நல்ல ஆக்ஷன், நல்ல ஒரு பீரியட் ஜோம்பி வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.